Kanada Kodi, Makadek, Tabul Bakara, Vedengi Kodakar, Corona and get a Kodi and Oi in Karanatil, Padaver Mandarakar, Anal Tabadakatil, Yar and Wild Devadali, and a car part of the Kanani Rekar and Sully, Christopher Samurai to Makadek Kapodi, Yasubra, Tondinaro, Mukaman Samurai to Makadek Kapodi, Allah Tondinaro, Nabigil Nayakam Tondinaro, Aripode. Dravida samudayam itu sundanggalik ke nani rekkeran ente baranat beritik kote rekkeran baranat itu mukawari ente kote rekkeran. Nam Tamil ente turunye telipar, anber kuriye, anan telabadi yara berutiye, amacchara bayil, ananggalik kote rekkeran. Tension ni bawa tekade kete turunye hatel biganda sayala adaru. Marutu matrum sugadara turu amacchara mana, nan potikre banangikre. அன்பிற்குரிய அண்ணன் மாசு அவர்களே, அண்ணன் மாசு அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். நான் கோவையிலிருந்து வந்திருக்கிறேன். எந்த கோவை தெரியுமா? அன்பிற்குரிய தளபதி அவர்கள் கொரோனா பாதிக்கப்பட்ட நேரங்களில் மருத்துவர்களே சென்று பார்க்கக்கூடிய அந்த கொடிய நோயை பார்க்க முடியாமல் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கொரோனா கிட்டுகளை போட்டுக்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனா நோயாளிகளை பார்த்து வணக்கத்தை தெரிவித்து உங்களை போற்றுவதற்காக வரவில்லை, உங்களை வாழ வைப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன அந்த தளபதிக்கு தளபதியாக விளங்குபவர் தான் நம்முடைய அண்ணன் மாசு அவர்கள். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த அருமையான கூட்டத்தில் மலர்கள் ஆடுகிற தோட்டத்தின் நடுவே வண்டுகளைப்படி பறந்து கொண்டு ரீங்கார விடுமோ அதை போல இலக்கிய சோலையில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நல்ல தமிழிலே நயம்பட பேசுகிற தமிழிலே உரை தமிழிலே மொழி தமிழிலே உண்மை தமிழிலே பேசுகிற ஆற்றல் படைத்திருக்கிற இலக்கிய செம்பல் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிற ஆற்றல் மிகுந்த சொற்பொழிவாளர் எவர் கேள்விக்கதை தொடுத்திடும் அஞ்சாது விடை சொல்லுகிற ஆற்றல் மறவர் என்னரும் இலக்கிய சொற்பொழிவாளர் அன்பிற்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சகோதரியார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே மரியாதைக்குரிய தலைமைக் கழகத்தினுடைய இலக்கிய அணியினுடைய புரவலர் புலவர் இந்திராகுமாரி அவர்களே அரவிந்த் ரமேஷ் அவர்களே வணக்கத்திற்குரிய துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎம்பி பிரபாகர் ராஜா அவர்களே மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி அவர்களே இன்னும் அனைவருடைய பெயரும் இங்கே அழைத்ததாக நினைத்து நன்றியுரை நவில இருக்கிற அன்பிற்குரிய சகோதரர்களே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் ஓராண்டு ஆட்சி பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் அண்ணன் தளபதியை பார்த்து கேட்கிறார்கள் உங்களை நாங்கள் எப்படி அழைப்பது என்று கேட்கிறார்கள் இந்த நேரத்தில் ஒன்றை நினைவுபடுத்த வேண்டும் சிலி நாட்டிலே போராடிய ஹண்டலே என்கிறவர் ஒரு மருத்துவர் மக்களை புரட்சிகரமாக நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிலி நாட்டினுடைய போராட்டத்திலே கலந்து கொண்டு வெற்றி பெற்று அங்கே அதிபரானார் சிலி நாட்டினுடைய அதிபர் ஹண்டலே ஹண்டலே ஒரு மருத்துவர் அவர் அதிபராகிவிட்டார் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய புரட்சியின் காரணமாக அதிபராகிவிட்டார் அவரிடத்தில் பத்திரிகையாளர்கள் சந்தித்து கேள்வி கேட்கிறார்கள் திருவாளர் ஹண்டலே அவர்களே உங்களை நாங்கள் எப்படி அழைப்பது அதிபர் ஹண்டலா என்று அழைப்பதா மருத்துவர் ஹண்டலா என்று அழைப்பதா அல்லது அதிபர் ஹண்டலா என்று அழைப்பதா என்று பல்வேறு கோணங்களிலே கேள்வி எழுப்புகிறார்கள் ஹண்டலே பொறுமையாக பதில் சொன்னார் சிலி நாட்டினுடைய புரட்சி பூகம்பத்திற்கு வித்திட்ட பூபாலம் பாடியவன் அவன் சொன்னார் அமைதியாக என்னை தோழர் ஹண்டலே என்று அழையுங்கள் என்று சொன்னார் அதே போலதான் நம் இனத்தினுடைய இளைஞர் வட்டாரத்தின் ஈட்டி முடிகளை தீட்டி வைத்திருக்கிற போர்வானாக விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திக்கு கேட்கிற நேரத்தில் சொன்னார் என்னை உங்களில் ஒருவர் என்று அழையுங்கள் அது போதும் என்று சொன்னார் அவர்தான் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் யாரும் சொல்ல முடியாத பதில்
பதவிக்காக பகட்டுக்காக ஆசைப்படுவர்கள் பல்லாயிரம் பேர் இருக்கலாம். நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து மகளிருக்காக பல்வேறு நல திட்டங்களை தந்திருக்கிறாரே. பேருந்துகளிலே பயணம் செய்வதில் இன்றைக்கு மகளிர் மகிழ்ச்சியோடு பயணம் செய்கிறார்கள். நாம் எங்கே செல்கிறோம், எங்கே வருகிறோம் என்று யாரும் நம்மை கேள்வி கேட்க முடியாது. ஆறாம் நிலையிலிருந்து பனிரெண்டாம் நிலை வரை படித்திருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு, கல்லூரிகளை படித்துக் கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் இன்றைக்கு வழங்குவோம் என்கிற திட்டத்தை அறிவித்தார். அன்பிற்குரிய தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே முதல் கையெழுத்திட்டது மகளிருக்கான திட்டத்திலே தான் கையெழுத்திட்டார். வாடிக்கொண்டிருக்கிற, வதங்கிக் கொண்டிருக்கிற, வாழ்வில் துணை போய்க் கொண்டிருக்கிற, துணை இழந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கான திட்டங்களையும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். இது ஓராண்டு திட்டம் அல்ல, இந்த திட்டங்கள் 100 ஆண்டு பேசக்கூடிய திட்டங்கள். கூட்டுறவு வங்கிகளிலே பெறப்பட்டிருக்கிற கடன்கள், 5 பவுனுக்கு கீழ் இருக்கக்கூடிய நகை கடன்கள் முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்று சொன்னார். அனைத்து மக்களும் இயங்கினார்கள். என்னிடத்திலே பணம் இருக்கிறது, காசு இருக்கிறது, பயன்படுத்த முடியவில்லையே என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் கொஞ்சம் கோபப்பட்டார்கள். கார் இருக்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கக்கூடாது, வாடகைக்கு வீடு விட்டு இருக்கக்கூடாது, கூட்டுறவு வங்கிகளிலே பணியாளர்களாக இருக்கக்கூடாது, அவருடைய இரத்த உறவில் இருக்கக்கூடாது என்கிற நிபந்தனைகள் எல்லாம் போட்டு இன்றைக்கு 5 பவுன் வைத்திருக்கிற அனைவருக்கும் தள்ளுபடி என்கிற திட்டத்தை மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வராக, மக்கள் முதல்வராக, நாடு போட்டுகிற முதல்வராக இன்றைக்கு அறிவித்து 1000,000 பேர் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்களே. இதுதான் தாட்சியருடைய சாதனை. திராவிட மாடல், என்ன திராவிட மாடல் என்று கேட்கிறார்கள். கேட்கிறவர்களுக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்காக, இந்த நாட்டில் படித்திட வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த நாட்டு மக்கள் படி என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து தந்தார். தன்னுடைய அறுவை சிகிச்சை கூட ஒரு நாள் தள்ளி வைத்திருக்கிறான். நான் படித்துக் கொண்டிருக்கிற புத்தகத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவரிடத்தில் சொல்லி ஒரு நாள் அறுவை சிகிச்சையை கூட தள்ளி வைத்த அறிவுலக மேதை பேரறிஞர் அண்ணா. எந்த அண்ணா? ஆதிக்க சக்திகள் இந்த நாட்டை அடித்தளித்து சாதாரண மக்களை அறிவற்றவர்களாக ஆக்கியிருக்கிற நேரத்தில் இதோ நான் இருக்கிறேன் என்று ஓமைகள் பேசக்கூடிய உணர்ச்சி காவியமாக இருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா. 1949 கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே கண்ணின் மணிகளே கண்ணீர் துளிகளே வாருங்கள், இந்த இயக்கத்தை காப்பதற்கு இளைஞர் பட்டாரங்களே வாருங்கள் என சொல்லி இந்த இயக்கத்தை வழிநடத்தாரே பேரறிஞர் அண்ணா. நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் வருகிறந்திருக்கிறார். மக்களை எல்லாம் ஒன்றிணைவோம் என்று சொல்லி தளபதி அழைத்தார். எந்த காலகட்டம் தெரியுமா? அனைவரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறோம், முடங்கிக் கொண்டிருக்கிற மக்களை எல்லாம் வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் ஏளனம் பேசினார்கள். தளபதி விடவில்லையே, ஒன்றிணைவோம் வா என்று சொல்லி அனைத்து தரப்பு மக்களையும் வாருங்கள் என்று அழைத்தார். அப்பவும் சில ஆட்டுக்குட்டிகள் தும்மிக்கொண்டே இருந்தது, கத்திக்கொண்டே இருந்தது. தளபதி என்ன, எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள், கொரோனா என்கிற கொடிய நோயின் காரணமாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற மக்களை வீதிக்கு வர சொல்லுகிறார்களே, ஒன்றிணைவோம் என்று சொல்லுகிறாரே என்று பத்திரிகைகள் எழுதின, எதிர்கட்சிகள் பேசின. தளபதி நிதானமாக முடிவெடுத்தார். தளபதி சொல்லுவார், நான் அதிகம் பேச மாட்டேன், நான் பேச்சை குறைவாக பேசுகிறவன், செயலிலே தன்னுடைய கருத்தை தெரிவிப்பவன், எண்ணத்தின் வடிவத்திலே மக்களுடைய பலனுக்காக, மக்களுடைய நலனுக்காக தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக ஒப்படைத்திருக்கிற நம் இனத்தினுடைய தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தளபதி சொன்னார். கொரோனா என்கிற கொடிய நோயின் நடந்து விட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே ஒன்றிணைவோமா என்று நம்முடைய அண்ணன் மாசு அவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளை சென்னையிலே நடத்தி கொண்டே இருப்பார். அவர் நடத்துகிற நிகழ்ச்சியிலே நந்தனத்திலே பேசுகிற வாய்ப்பை பெற்றவன் என்கிற அந்த அடிப்படையில் ஒரு நிகழ்ச்சி மாநாடு போல நடத்துவதிலே அண்ணன் மாசு அவர்களுக்கு நிகர் மாசுதான் என்று சொல்லக்கூடிய அளவில் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பார். நான் கொங்கு மண்டலத்திலே வந்திருக்கிறேன், கோவையிலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய பகுதி சிங்காரலூர், அங்கேதான் இஎஸ்ஐ இருக்கிறது. அந்த இஎஸ்ஐ பகுதியில்
கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை அரவணைப்போடு பார்த்திருக்கிற நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அன்பு தளபதி அவர்கள் டாக்டர்கள் கூட பார்க்கறதுக்கு பயப்படுகிற நான் ஏற்கனவே சொன்ன செய்திதான், திரும்பவும் சொல்ல ஆசைப்படுகிறேன். மருத்துவர்கள் கூட பார்க்க பயப்படுகிற அந்த கொரோனா என்கிற கொடிய நோய் பற்றி கொண்டிருக்கிற நேரத்திலே நம் வீட்டில் அருகாமை வீட்டில் யாராவது கொரோனா பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட நாம் அவர்களை தொட்டு பார்ப்பதிலே தொலைபேசியில் அழைத்து கூட அவர்கள் பேசுவதற்கு நாம் தயக்குவோம். அந்த நேரத்திலே இஎஸ்ஐ மருத்துவமனை, நான் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ மருத்துவமனை பகுதியிலே வந்து அங்கிருக்கிற மக்களையெல்லாம் சந்திப்பதற்காக வருகை தந்து கொடிய நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த நோயாளி மக்களையெல்லாம் மருத்துவரிடத்திலே கேட்டு அவர்களை நான் பார்த்து ஆறுதல் தர வேண்டும் என்பதற்காக அண்ணன் தளபதி அவர்களும் நம்முடைய அண்ணன் மாசு அவர்களும் வருகை தந்து தளபதி அவர்கள் மருத்துவர்கள் போட்டிருக்கிற அந்த பிபி கிட் என்று சொல்லக்கூடிய அந்த உடை அணிந்து முகக்கவசம் அணிந்து தலைக்கீடே கவசம் அணிந்து காலுக்கு சூ அணிந்து இருக்கக்கூடிய உடைகளெல்லாம் அணிந்து கொண்டு போய் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளை பார்த்து வணக்கம் சொல்லி நல்லா இருக்கீங்களா, நல்லா இருப்பீங்க, நீங்க பத்திரமா இருப்பீங்க, உங்களை பாதுகாக்கிறதுதான் நான் இருக்கிறேன் சொல்லி இருகரத்தை கூப்பி நாட்டு மக்களை வரலாற்று படிகளில் ஏறி வெற்றி படிகளாக ஆக்கக்கூடிய தலைவராகத்தான் அண்ணன் தளபதி விளங்கிக் கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கேட்கிறார், தளபதி அவர்கள் தான் பள்ளியிலே படிக்கிற நேரத்திலே பேருந்திலே பயணித்த அந்த பேருந்திலே ஏறி செல்ல வேண்டும் என்பதற்காக பேருந்திலே ஏறுகிறார். பேருந்திலே ஏறி அங்கு இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே நலம் விசாரிக்கிறார், மாணவர்களிடத்திலே நலம் விசாரிக்கிறார். இதை பொறுக்காத எதிர்கட்சி, எந்த எதிர்கட்சி, நாட்டு மக்களை அடிமைகளாக வர்ணாசிரத்தின் பேரால் மதத்தின் பேரால் துண்டாடுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லுகிறார், தளபதி ஸ்டாலின் டிக்கெட் வாங்கினார்னு கேட்கிறான். அட பைத்தியகார முண்டமே, சட்டமன்ற உறுப்பினர் யாராக இருந்தாலும் பேருந்திலே பயணிப்பதற்கு அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக பயணம் உண்டு. இது கூட சாதாரண அறிவு கூட தெரியாம இவன் வந்து, ஆமா என்ன படிச்சிருக்காப்ல, ஐபிஎஸ் படிச்சிருக்காப்ல. என்னுடைய தங்கை, உடன் பிறந்த தங்கை ஐபிஎஸ் முடிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன், ஏமா எப்படிமா இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டியெல்லாம் ஐபிஎஸ் படிச்சாங்க அப்படின்னா, அது தெரியாதா உங்களுக்கு, தமிழ்நாட்டில் நீட் என்கிற தேர்வு கொண்டு வரக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சட்டமன்றத்திலே நீட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி ஆட்டுக்கு தாடி அதற்கு என்று சொல்லுகிற ரவிக்கு அனுப்புகிறார். அவர் பேர் கவர்னர், கவர்னர், கவர்னருக்கு அனுப்புகிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொல்லுவார், நாட்டிற்கு கவர்னர் தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி அதற்கு நாட்டிற்கு கவர்னர் அதற்கு என்று கேட்பார். அந்த கவர்னருக்கு அனுப்பினார். அந்த நீட்டை தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்று பாரதிய ஜனதா சொல்லுகிறது. தலைவர் தளபதி அவர்கள் பேருந்திலே பயணித்த நேரத்திலே எதிர்மறையாக பேச வேண்டும் என்பதே மனநோயாளிகள் இருக்கக்கூடிய இடத்தில் வாழ்ந்து படைக்கப்பட்ட அண்ணாமலை அது ஏதாவது பைத்தியம் போல உளறிட்டே இருக்கும், அது எதை எதை சொன்னாலும் உளரும், உளரக்கூடிய அண்ணாமலை சொல்லுகிறான். தளபதி அவர்கள் டிக்கெட் வாங்கினாரு கேட்கிறான். பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை என்னுடைய அன்பு சகோதரியாக விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மருத்துவ படிப்பம் படித்து மருத்துவராக இருக்கிறார். நீட் தேர்வு மாத்திரம் அவருக்கு வச்சிருந்தா 10 மார்க் வாங்கியிருப்பாங்க, 10 மார்க் வாங்கியிருப்பாங்க. அதனாலதான் நாங்க சொல்றோம், தயவு செய்து நீட் தேர்வு தமிழகத்திற்கு தேவையற்றது, சாதாரண மக்களுக்கு, அடிப்படை மக்களுக்கு, மகளிருக்கு, பெண்களுக்கு நீட் தேர்வு, அவருடைய குழந்தைகளின் வாழ்வுக்கு நீட் தேர்வு தேவையில்லை என்று சொல்லி இன்றைக்கு தளபதி அவர் சட்டமன்றத்திலே அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சியினுடைய ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றி நம்முடைய கவர்னரிடத்திலே தந்திருக்கிறார். கவர்னர் என்பவர் யார் தெரியுமா, நாம் கொடுக்கிற கடிதாசையை கொண்டு போய் கொடுக்கிற போஸ்ட்மேன், போஸ்ட்மேன் தெரியுமில்லங்க, போஸ்ட்மேன் தெரியுமில்ல, அதுதான் கவர்னர். நம்ம கவர்னர் அவருக்கு அதுதான் வேலை, வேற ஒன்றும் கிடையாது. மக்களால் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அமைச்சர் பிரபுக்கள் இருக்கிறார்கள், நம்முடைய தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
துணை வேந்தர்கள் அவசியம் இல்லை என்று கூட இன்றைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோவையில் நடைபெற்ற அந்த அக்ரி யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்கள் அமைச்சர் அந்த போஸ்ட்மேன் ரவி அண்ணன் உட்கார வச்சுட்டே பேசினார், இந்த நாட்டிற்கு இருமுனை கொள்கை மட்டும்தான் நிறைவேற்றப்படும், நாங்கள் மும்முனை கொள்கைக்கு ஒரு நாளும் ஆதரவு தர மாட்டோம், நாங்கள் இந்தியை பிரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம் என்று கவர்னரை வைத்துக் கொண்டு அன்றைக்கு பேசினார்கள். அன்பிற்குரியவர்களே, அண்ணாமலையை பற்றி பேசக்கூடாது என்றுதான் நினைத்துக் கொண்டு வந்தேன், வருகை நேரத்தில் ஒருவர் நினைவுபடுத்திவிட்டார், தளபதியினுடைய தியாகம் என்ன, தளபதியினுடைய அறிவு என்ன, ஆற்றல் என்ன, தந்தை பெரியாரனுடைய பேரப்பிள்ளையாக, முத்தமிழறிஞர் கலைஞருடைய செல்லப்பிள்ளையாக, அறிவுலக மேதை அண்ணாவை அன்றைக்கே சிறு வயதில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மன்றத்தை திறந்து வையுங்கள் என்று பேரறிஞர் அண்ணாவிடத்தில் சென்று மன்றத்தை திறந்து வைக்க கேட்கிற நேரத்தில் அண்ணா உடல்நிலை சரியில்லை வர முடியாது என்று சொல்லிவிட்டார். கோபத்தோடு தளபதி அவர்கள் கீழே இறங்கி வருகிறார் படிகளிலே. மேலே நின்று பார்த்துக் கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞருடைய பெயரை சொல்லி அதே கோபத்தோடு போய்க் கொண்டிருக்கிறார், அவரை அழையுங்கள் என்று சொல்லி. அன்றைக்கே சிறு வயதிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய அலுவலகத்தை என்ற இனத்தை தோற்றுவித்த பேரறிஞர் அண்ணா, எந்த பேரறிஞர் அண்ணா, போப்பாண்டவரிடத்திலே தனக்காகவும் தன் நாட்டு மக்களுக்காகவும் எதுவும் வேண்டாம், அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய புதுவையிலே போராடிய ஒரு போராடியை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி அன்றைக்கே பேசியவர் அண்ணா. இந்த அண்ணா மக்களவையிலே தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றத்தினுடைய மேடவைகளை பிரதிநிதியாக செல்லுகிற நேரத்தில் கடைகோடியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் வீதிகளில் வேலையற்று கிடக்கிற சாதாரண மக்களுடைய பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன் என்று கன்னி பேச்சிலே தொடங்கினாரே அண்ணா. நாட்டு மக்களை சந்திக்கிற போதெல்லாம் அறிவை பற்றியும் படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு புத்தகங்களையும் படித்து அறிவு ஜீவிகளாக வர வேண்டும் என்பதற்காக அண்ணா நடந்தாரே, அவரை பார்த்து ஏடனம் பேசினார்கள். நேரு அவர்களே, அன்றைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்களே அண்ணாவை பார்த்து 10 நிமிடம் பேசுங்கள், 20 நிமிடம் பேசுங்கள் என்று சொன்னார். அவர் பேசுகிற ஆங்கிலத்தில் பேசுகிற மொழி, அவர் பேசிய வரலாற்று குறிப்புகள், இந்த நாட்டினுடைய வரலாற்றில் தமிழ் மொழி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் பேசியதை கூர்ந்து கவனித்த நேரு அவர்கள் சொன்னார், அண்ணா அவர்களே நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள், எங்கோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பெருமையை டெல்லி பட்டணத்துக்கு எடுத்துரைத்தாரே, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்ன நேரத்தில் இல்லை இல்லை, தமிழ்நாடு என்று ஒரு மாநிலம் இருக்கிறது, அது மானத்திற்கும் அறிவுக்கும் சூடும் சுரணியும் உண்டன மாநிலமாக இருக்கிறது என்று நாட்டு மக்களுக்கு இடைத்துறத்தாரே பேரறிஞர் அண்ணா. அந்த அண்ணாவினுடைய கொள்கைகளை இதயத்திலே தாங்கி இன்றைக்கு பல்வேறு நல திட்டங்களை தந்திருக்கிறார். வருமுன் காப்போம் என்கிற திட்டம் கலைஞர் தந்தார், மறு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கலைஞர் தந்தார், உழவர் சந்தை கலைஞர் தந்தார், சமத்துவரும் கலைஞர் தந்தார். இன்றைக்கு தளபதி உழவர் சந்தைகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார், சமத்துவ உரங்களை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார், புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அனைவருக்கும் இலவச மருத்துவம் என்று சொல்லி அறிவிக்கிறார். வீடு தோடி வரக்கூடிய மருத்துவத்தை, வீடு தேடி வரக்கூடிய மருத்துவத்தை இன்றைக்கு இந்திய திருநாடு போற்றுகிற அளவில் வளர்ச்சி ஒற்றிக் கொண்டிருக்கிற தமிழகத்தினுடைய வரலாற்றில் வீடு தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் தந்த தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்கள் அருமையான ஒரு திட்டம். ஒரு விபத்து ஏற்பட்டால் நம்முடைய உறவினராக இருந்தாலும் நமக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் நாம் போய் காப்பாற்ற முடிகிற நேரத்தில் காவல்துறை நம் மீது வழக்கு பதிவு செய்து விடவோ, காவல்துறை நம்மை அழைத்து விசாரித்து விடவோ என்பதற்காக நிரம்ப பேர் பயந்து போய் விடுவார்கள். ஆனால் தளபதி அறிவித்திருக்கிற அருமையான திட்டம், விபத்து ஏற்பட்டு 48 மணி நேரத்தில் அவர்களுக்கு இலவச சிகிச்சை என்பதை அறிவித்திருக்கிற முத்தாய்ப்பு திட்டமாக இன்றைக்கு அறிவித்திருக்கிற அண்ணன் தளபதியுடைய புகழ் வெல்லுவதற்கு நம்முடைய அண்ணன் மாசு அவர்கள் என்றைக்கும் துணை நிற்பதற்கு நீங்கள் எல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு தொடர்வதற்கு உங்களது மேலான ஆதரவினை
திருவள்ளக்கேரி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அருமை சகோதரர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்களது மேலான ஆதரவை நீங்கள் தந்து இன்னும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் சமுதாயத்திற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பாடுபடக்கூடிய திராவிட மாடலாட்சியினுடைய தலைவர் நம்முடைய இனத்தினுடைய தலைவர் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்திலே அவர்கள் சிங்களவர்களா அவர்கள் யாழ்ப்பாண தமிழர்களா தமிழர்களா என்று கூட பார்க்காமல் இதோ நான் இருக்கிறேன் தமிழகத்திலிருந்து உணவுப் பொருள் தமிழகத்திலிருந்து அவர்களுக்கு உதவிகள் செய்துவோம் என்று சொல்லி வணங்கியிருக்கிற அந்த தளபதியினுடைய புகழ் பாடுவதற்கு வானம்பாடிகளாக நாங்கள் தமிழகம் முழுவதும் வளம் பெறுவோம் வாய்ப்பு வழங்கியிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் மாசு அவர்களுக்கும் இங்கே குழுமியிருக்கிற அத்தனை பேருக்கும் நான் வணங்குகிற போற்றுகிற என்னுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தென்கோடி தமிழகம் இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கிறது சமத்துவத்தின் பேரால் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது அந்த மக்களுக்காக பாடுபட்ட வங்கக்கடலோடும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அருகிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை நினைத்து வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்.